பின்றைய மன்னா ஏசாய நாற்பதாவது அதிகாரம் 29வது வசனம். ஏசாய 40:29, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுக்க விரும்புகிறார். உங்களுடைய சோர்வுகளை அவர் அறிந்திருக்கிறார். சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன். எலியா என்கிற வல்லமையான தீர்க்கதரிசி ஒரு முறை மிகவும் சோர்ந்து போய், போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் என்றார். ஆனால் அந்த எலியாவை கர்த்தர் அப்படியே விட்டுவிடவில்லை. சோர்ந்து போன எலியாவுக்கு உன்னதத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்பி அவனுக்கு வேண்டிய அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அவனை பலப்படுத்தினார். இன்றைக்கு உங்களையும் கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறார். உன்னதத்திலிருந்து ஒரு பலன் வரும். உங்களுடைய சோர்வுகளை அவர் அறிவார். சோர்வுகளை நீக்கும் விதத்தை அவர் அறிவார். உங்களுக்கு பலன் தருவார். உங்களுடைய பயணம் தொடர்ந்து செல்லும். ஜெபிப்போமா. தகப்பனே, எல்லாருடைய சோர்வுகளையும் நீக்குங்க. எதனாலும் சோர்ந்து போயிருக்கிறாங்களோ அந்த சோர்வின் காரியங்கள் காரணங்கள் எல்லாம் நீங்கட்டும். உன்னதத்திலிருந்து ஒரு பலன் தாங்க. எலியாவை பலப்படுத்தினவர் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்த உற்சாகப்படுத்தும். அவங்களுடைய பயணத்தை தொடர்ந்து செய்ய கிருபை தாரும். அவங்களுடைய ஊழியங்கள், வேலைகள், வீட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் தொடர்ந்து செய்ய பலன் தாரும். ஆசீர்வதி வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆமென்.